நவீன மனிதர்கள் தோன்றி 300,000 வருடங்கள் ஆனாலும் மனித நாகரிகம் 3500 முதல் 4000 வருடங்கள் முன்னால தான் தோன்றினதா நம்பப்படுது. ஒரு நாகரிகம் வளர அங்க இருக்கிற மக்கள், பொருளாதாரம், சமூகம், இயற்கைன்னு பல காரணிகள் தீர்மானிக்குது. 12,000 வருடங்களுக்கு முன்னால வர எல்லா மனிதர்களும் வேட்டுவ உணவு திரட்டிகள், அதாவது ஹண்டர் கேதரர்ஸா தான் வாழ்ந்திருக்காங்க. விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் மனிதர்களுக்கு உணவு பற்றாக்குறை மறைய ஆரம்பிச்சுது. இது நிரந்தரமான மனித குடியிருப்புகளுக்கும், விலங்குகள் வளர்ப்பதற்கும், உலோக கருவிகளை பயன்படுத்துவதற்கும், கலை, எழுத்து, கணிதம், அறிவியல் போன்றவை வளரவும் அடித்தளமா அமைஞ்சுது. அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களோட பழமையான 6 நாகரிகத்தின் தொட்டில்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. 30,000 முதல் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் தான் ஹோமோ சாப்பியன்ஸ் முதன் முதலாக டெவலப் ஆகுறாங்க. அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரிப்படி ஹோமோ சாப்பியன்ஸ் தெற்கு பாதை அண்ட் வடக்கு பாதைன்னு ரெண்டு பாதைகள் வழியா இந்த உலகம் ஃபுல்லா பரவுறாங்க. மனித குலம் உணவுக்காக வேட்டையாட ஆரம்பிச்ச காலத்துல கல், வெண்கலம், இரும்பு வைத்து வகை வகையான ஆயுதங்களை உருவாக்குறாங்க. இந்த ஆயுதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி விவசாயம் செய்யறதற்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நல்ல உபரி உணவுகள் கிடைக்க ஆரம்பிச்சதும் மனிதர்கள் பிறரோடு இணைந்து வாழும் சமுதாய நிலை உருவாகுது. அண்ட் அதோட நாகரிகமும் வளருது. ஒரு நாகரிகம் வளர அடிப்படையா அமைற இடத்தை தான் கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன், அதாவது நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு வேர்ல்டாக கருதப்படுற ஆப்பிரிக்கா அண்ட் யுரேஷியால மெசபொட்டேமியா, ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட், ஏன்ஷியன்ட் சைனா அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு 4 இடங்களும், நியூ வேர்ல்டா கருதப்படுற அமெரிக்கா கண்டங்கள்ல ஏன்ஷியன்ட் ஆண்டீஸ் அண்ட் மீசோ அமெரிக்கான்னு 2 இடங்களும் தான் நாகரிகங்களின் தொட்டில்களா கருதப்படுது. முதலாவதா நம்ம பார்க்க போறது மெசபொட்டேமியன் நாகரிகம். இந்த உலகத்துல முதன் முதலாக தோன்றின நாகரிகமா மெசபொட்டேமியன் நாகரிகம் கருதப்படுது. டைக்ரஸ் அண்ட் யூஃப்ரைட்டிஸ்னு 2 ஆறுகளுக்கு நடுவுல மெசபொட்டேமியன் நாகரிகம் அமைஞ்சிருந்திருக்கு. இந்த ஆறுகள் செழுமையாக்குன அந்த இடத்துல விவசாயம் வளர்ந்தது. இது கூடவே இலக்கியம், நெசவு தொழில், உலோக வேலைப்பாடு, கணிதம், எழுத்துன்னு பல கலைகள் வளர்ந்தது. மெசபொட்டேமியால இருந்து சுமேரிய மக்கள் தான் முதன் முதலா ஆப் எழுது, அதாவது யூனிஃபார்ம்னு எழுதுற முறைய உருவாக்குனாங்க. சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள், பாரசீகர்கள்னு பெரிய பெரிய பேரரசுகள் மெசபொட்டேமிய நாகரிகம்ல இருந்துதான் உருவானது. அடுத்ததா நம்ம பார்க்க போற நாகரிகம் நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம். இந்திய துணைக்கண்டத்துல இந்தஸ் நதியோட சமவெளி பகுதியில உருவானதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். ஹராப்பா, மொஹெஞ்சத்ரோ, தோலாவீரா அண்ட் ராக்கிகாஹின்னு பல பெரிய நகரங்களோட பல கிலோமீட்டர்கள் பரப்பளவுல அமைஞ்சிருந்தது. சிந்துவெளி பண்பாடு பெரிய நகரமய பண்பாடாக இருந்திருக்கு. செம்பும் வெண்கலமும் பயன்பாட்டில் இருந்திருக்கு, ஆனா இரும்பு அப்பு பயன்பாட்டில இல்ல. ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதரோல இருந்த மக்கள் தட்டை கூரை கொண்ட செங்கல் வீடுகள்ல வாழ்ந்திருக்காங்க. ஹராப்பால நடந்த அகலாய்வுல கிடைச்ச கல்வெட்டுகள்ல உள்ள எழுத்துக்களை வச்சு பார்க்கும் போது இங்க ஒரே ஒரு மொழியை தான் பயன்படுத்தினதா தெரிய வருது. அடுத்ததா நாம பார்க்க போறது நைல் நதி நாகரிகம். பண்டைய எகிப்து நாகரிகம் வடக்கு ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில் நைல் ஆற்றின் கீழ் பகுதிகளில் அமைஞ்சிருந்தது. இந்த நாகரிகம் 3,150 வருடங்களுக்கு முன்னால கீழ் எகிப்து அண்ட் மேல் எகிப்து நார்மருங்கிற ஃபேரோ ஒன்றிணைச்சதுல இருந்து ஆரம்பமாகுது. பண்டைய எகிப்து பல வலிமையான அரசுகளும் அண்ட் நடுவுல கொஞ்சம் நிலையற்ற காலங்களையும் கொண்டதா இருந்திருக்கு. இந்த நாகரிகத்தோட வரலாற பழைய எகிப்து ராஜ்யம், மத்திய கால ராஜ்யம் மற்றும் புதிய ராஜ்யம்னு 3 பிரிக்கலாம். எகிப்துன்னு சொன்னதுமே நமக்கு பிரமிடுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். பண்டைய எகிப்தோட ஆட்சியாளர்களான ஃபேரோக்களுக்கு நிர்மாணிக்கப்பட்ட சமாதிகள் தான் இந்த பிரமிட்கள். பண்டைய எகிப்தியர்கள் கட்டுமான நுட்பங்கள், இலக்கியம், நீர்ப்பாசனம், வேளாண்மை தொழில்நுட்பம், மருத்துவ முறைன்னு பல கலங்கள்ல சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுவும் அவங்க மருத்துவ முறையால அப்பவே அறுவை சிகிச்சை கூட பண்ணிருக்காங்க. நைல் ஆற்று கரையில விளைஞ்சு இருந்த பேப்பிரஸ்னு ஒரு வகை நானல கூல் செஞ்சு அதுல இருந்து பேப்பிரஸ்னு ஒரு காகிதம் மாதிரி ஒரு பொருளை தயார் செய்து அத எழுத பயன்படுத்தி இருக்காங்க. ஓல்ட் வேர்ல்ட்ல 4வதா நாம பார்க்க போற நாகரிகம் சீன நாகரிகம். ஆசியா கண்டத்தோட கிழக்குல அமைஞ்சு இருக்கிற சீன நாகரிகம் கொஞ்சம் வித்தியாசமானது. அறிஞர்கள் சீன நாகரிகத்தோட வளர்ச்சிய ஒரு தனி வரலாறா பார்க்காம மஞ்சள் நதி நாகரிகம், யாங்சி நதி நாகரிகம் மற்றும் லியாவோ நதி நாகரிகம்னு 3 பண்பாடுகளுக்கு இடையே இருந்த தொடர்புகளாதான் பாக்குறாங்க.
கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சீன நதிக்கரைகள் ஓரம் திணை சாகுபடி செஞ்சதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஜியா, ஷாங், ஜோ அண்ட் குவின்னு நாலு வம்சங்கள் சீன நிலப்பரப்ப ஆட்சி செஞ்சிருக்காங்க. சீனாவை ஆட்சி செய்த எல்லா பழைய வம்சங்களும் பரலோக ஆணை, அதாவது மேண்டேட் ஆஃப் ஹெவன், ஒரு கருத்தை நம்பியிருக்காங்க. இதன்படி சொர்க்கம்தான் ஒரு அரசனுக்கு பூமி மீது சொர்க்கத்தை, அதாவது ஒரு நல்லாட்சியை நிறுவ ஆணையிட்டதான் நம்பப்படுது. அப்படி பண்ண தவறிய அரசர்கள் மக்களை ஆள்வதற்கான தகுதியை இழந்ததா கருதப்பட்டது. பேப்பர், பிரிண்டிங், காம்பஸ், அக்குபஞ்சர், தேயிலை சாகுபடின்னு சீன கலாச்சாரத்தின் விளைவா நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் நிறையவே இருக்கு. அது போக சீன மக்கள் கட்டுமான துறையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் தான் சீன பெருஞ்சுவர். நியூ வேர்ல்ட்ல நாம பார்க்க போற முதல் நாகரிகம் கேரல் சூப்பே நாகரிகம். தென் அமெரிக்கால மலர்ந்த ஒரு மிக பழமையான நாகரிகம் தான் இந்த பண்டைய ஆண்டீஸ் நாகரிகம். ஃபோர்டலீசா, பாட்டி வில்கா அண்ட் சூப்பேன்னு மூணு ஆறுகளோட கரைகள்ல இந்த நாகரிகம் வளர்ந்திருக்கு. பண்டைய ஆண்டீஸ் ஏரியால பருத்தி சாகுபடி வெகுவாக நடந்திருக்கு. இதன் மூலமா அவங்க மீன்பிடி வலைகள் உருவாக்கி மீன் பிடிக்க முடிஞ்சிருக்கு. அது போக பூசணிக்காய், பீன்ஸ், சீனிக்கிழங்கு போன்ற காய்களையும் கொய்யா போன்ற பழங்களையும் இவங்க வளர்த்திருக்காங்க. இந்த நாகரிகத்தோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா அந்த மக்களோட அபாரமான கட்டடக்கலை தான். இவர்கள் உயர்த்தப்பட்ட மேடுகள்ல வீடு கட்டியிருக்காங்க அண்ட் விவசாயம் பண்ண நிறைய நீர்ப்பாசன கால்வாய்கள் கட்டியிருக்காங்க. நியூ வேர்ல்ட்ல நாம பார்க்க போற இன்னொரு முக்கியமான நாகரிகம் இடை அமெரிக்க நாகரிகம். வட மற்றும் தென் அமெரிக்காவுக்கு நடுவுல இருக்கிற இடத்துல உருவானதுதான் இந்த இடை அமெரிக்க பண்பாட்டு பகுதி. இதுல பல கால வரிசையில பல பண்பாடுகள் இருந்தாலும் அதுல முக்கியமாக பார்க்கப்படுறது ஒல்மெக் பண்பாடுதான். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல எழுத்து முறையை உருவாக்கிய முதல் நாகரிகமாக ஒல்மெக் இருந்திருக்கலாம். பிற்காலத்துல மாயர்கள் பயன்படுத்தின தொடர்ந்த நாட்காட்டி முறையை உருவாக்குனதும் ஒல்மெக்ஸ் தான்னு நம்பப்படுது. இவர்கள் மக்காச்சோளம் சாகுபடிய பிரதானமா பண்ணிருக்காங்க. லா வென்டா தான் ஓல்மெக்ஸோட தலைநகரமா இருந்திருக்கு. இங்க ஏகப்பட்ட நினைவு சின்னங்களும் கலை பொருட்களும் கிடைச்சிருக்கு. லா வென்டால இருக்கிற கிரேட் பிரமிட் தான் அதோட காலத்துல இடை அமெரிக்கால இருந்த மிகப்பெரிய கட்டமைப்பு. காலத்தால இந்த ஆறு நாகரிகங்கள் அழிஞ்சிருந்தாலும் அதில் இருந்த நகரங்களும் மக்களும் தலைமுறை தலைமுறையா நமக்கு விட்டு சென்ற கண்டுபிடிப்புகளும் பாடங்களும் பொக்கிஷமானவை. நம்ம வாழ்க்கை முறைக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்கிற இந்த ஆறு நாகரிகங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாம வாழ்ற வாழ்க்கை முறை அப்போ வாழ்ந்ததை விட சிறப்பா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த ஆறு இடங்கள்ல நீங்க எந்த இடத்துல வாழ ஆசைப்பட்டிருப்பீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்களை பத்தி அடுத்து வர வீடியோஸ்ல பேசலாம். நம்ம சேட்டர்பில்லர் சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.